ஓம் அகத்தி சாயனம் ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே இன்று என்ன ஒரு தலைப்பை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா குருவின் வார்த்தைகளுக்கு தெய்வங்கள் மற்றும் சித்தர்கள் கட்டுப்படுவார்கள் குருவின் வார்த்தைக்கு இறை கட்டுப்படும் இதுதான் ஒரு தலைப்பு இன்று நம்ம சிந்திக்க போகிறது இதில் என்ன சார் சொல்ல போகிறேன் இதில் என்ன சார் சொல்ல வரீங்க அப்படின்னாக்கா ஒரு உதாரணத்தை சொன்னால் உங்களுக்கு புரியும் உங்களுக்கு எல்லோருக்கும் நல்லாகவே தெரியும் ஓங்கார குடிலாசான் மகாண ஆறுமுக மகாதேசிகர் அவரும் சித்தர் யோகா ரவி இருவரும் தான் எனக்கு தற்காலத்தில் அன்னை காட்டி கொடுத்து ஒரு ஆன்மீக உயர்நிலை அடைவதற்கான வழிமுறையை அவர்கள் திருவடியை வணங்கி தான் பின்பற்ற சொல்லி காட்டி கொடுத்த குருமார்கள் இதில் இந்த இரண்டு பேர்கிட்டையுமே நான் தனிப்பட்ட பல அருள் நிலைகளை உணர்ந்திருக்கின்றேன் அந்த குருமார்களினுடைய வார்த்தைக்கு தெய்வங்களே கட்டுப்பட்டு நிற்கிறாங்க விதியையே மாற்றி கொடுக்கக்கூடிய சூழல்கள் கூட அந்த குருவின் வார்த்தைக்கு உண்டு துறையூர் உங்காரக்குடியிலாசான் ஐயாவினுடைய ஒரு விளக்கத்தை எடுத்து பார்க்கின்ற பொழுது நம்ம ஒரு ஜீவனாடி பார்த்துக்கிட்டு போகிறோம் அப்போது ரெண்டு என்ஜினியரிங் காலேஜில் இருந்து எனக்கு அழைப்பு இருக்குது ரெண்டுத்தில் எங்கே வேணாலும் சேரலாம் நம்ம தான் தேர்வு செய்து போகணும்னு இருக்குது அப்போது ஒரு அன்னையினுடைய அருள் பெற்ற ஒரு என்ஜினியரிங் காலேஜ் இன்னொரு காலேஜ் வந்து திருவண்ணாமலையில் இப்போ இந்த இரண்டில் எதை சேர்றது அப்படின்னு நான் போகும்போது காகபஜண்ட மகரிஷி அவர்கள் என்ன சொல்கிறாருனாக்கா அந்த அன்னையின் அருள் பெற்ற இடத்துக்கு போ நீயும் அன்னையினுடைய அருள் பெற்றவன் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க சில சுட்சிமத்தை எடுத்து சொல்லும்போது சொல்கிறாங்க அந்த சுவடி வாக்கை எடுத்துகிட்டு போயிட்டு கிட்ட படித்து காட்டும் போது காகபஜண்ட மகரிஷியே சொல்லியிருந்த அந்த வாக்கை அவர் காதால் கேட்டு எனக்கு அவர் சொல்லும் போது இப்பொழுதைக்கு இந்த இன்னொரு காலேஜுக்கு போக வேணாம் வேண்டாம் திருவண்ணாமலையில் போய் சேரு உன்னை அங்கே நாங்கள் இயக்க வேண்டியது இருக்குது வேறு சில சூட்சுமங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க குடிலாசான் அப்போது மறுபடியும் நான் சூடி ஆசான்கிட்ட கேட்கும் போது ஐயா இது மாதிரி புஜண்ட மகரிஷி ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க அது என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டது அப்புறம் கூட குடிலாசான் வந்து நீ இந்த காலேஜுக்கு போகாத இதுக்கு போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் என்ன செய்கிறது அப்படின்னு அவங்க குறிப்புகள் பார்த்துட்டு சோடியாசன் சொன்னதை கேளப்பா அப்படின்ட்டாங்க அப்போது குடிலாசான் ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது நம்மளுடைய விதி அமைப்பில் அந்த சித்தர்களும் இறையும் தன்னுடைய அந்த பிரம்மலிவியில் இருக்கிற அந்த விதியினுடைய அமைப்பை கூட மாற்றி நம்ம குருவினுடைய அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அவங்க இயக்க வைக்கிறாங்க அப்படின்றது ஒரு நிலையில் உணர்ந்தேன் இன்னொரு நிலை சித்தர் யோகா ரவி கிட்ட ஒரு த்ரீ டேஸ் பிஃபோர் அவருக்கு பிறந்தநாள் வருகின்ற பொழுது பிறந்தநாள் வணக்கம் சொல்லி சொல்லிவிட்டு கிட்ட இந்த நாளில் நீங்கள் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயா அப்படின்னு சொல்லிவிட்டு பணிமன்போர்டு தொலைபேசியில் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன் திருவிடியை வணங்கி நான் அருள்வரத்தை கேட்குறேன் நீங்கள் ப்ளஸ் பண்ணுங்கள் அப்படின்னு அதில் ஐயாவும் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க என்னுடைய அன்னை காளியும் கற்பனைசாமியும் இடும்பனும் மற்றும் உலகத்தில் இருக்கிற சித்தர்கள் எல்லோரும் சேர்ந்து உங்களை ஆசீர்வதிக்கட்டும் மனப்பூர்வமாக நான் உங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்கிறேன்னு அவர் சொல்லும் போது நான் அதை காதலை வச்சுக்கிட்டு உன்னிப்பாக கண்களை மூடி அந்த வார்த்தைகளில் ஒன்றி நான் அதை கேட்கின்ற பொழுது அந்த வார்த்தை கேட்ட அந்த க்ஷணத்தில் பிரபஞ்ச மகாசக்தி எனக்குள்ளே இறங்கி அந்த புல்லரிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மயிர்கள் உடலில் இருக்கிற அந்த மயிர்கள் ஒரு குச்சரித்தி நிற்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பண்டில்ட் ஆஃப் காஸ்மிக் எனர்ஜி அந்த சரீரத்தில் தேகத்தில் பாய்கின்ற பொழுது தவத்தில் இருக்கும் போது ஒரு மின்காந்த ஆற்றல் பாயும் இல்லையா அது போல் அந்த வார்த்தையை கேட்கும் போதே எனக்கு ஏற்பட்டது அப்போ தான் நான் உணர்ந்தது குருமார்களினுடைய வார்த்தைக்கு இறையும் சித்தர்களும் கட்டுப்பட்டு நம்ம எங்கே இருக்கிறோம் என்ன இருக்கிறோம் எப்படி இருக்கிறோம் ஏது இருக்கிறோம் எந்த சூழலில் ஒரு குரு ஒரு வரத்தை கொடுக்குறாங்களா அதை நிறைவேற்றி தருவதற்கு சித்தர்கள் கூட்டமும் இறை சக்தியும் பரிபூரணமாக பிரபஞ்சத்தில் இருந்து கட்டுப்பட்டு இறங்கி வந்து அந்த காரியத்தை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையை அவங்க பார்க்குறாங்கன்னு எனக்கு புரிதல் வந்தது இந்த விஷயத்த ஐயா கிட்டே நம்ம எடுத்து சொன்ன போதும் அவங்களும் அதை ஊர்ஜிதப்படுத்தினாங்க அது எல்லாருக்கும் அந்த உணர்வுகள் வராது யார் வந்து உள்ளன்போட அந்த வார்த்தையை சரணாகிதி தத்துவத்தோடு இருந்து கேட்குறாங்களோ அவங்களுக்கு அது நிச்சயமாக கிடைக்கும் எல்லோருடைய நிலையிலையும் இது மாதிரி தான் இருக்கும் குருமார்களுடைய நிலையிலிருந்து சிறைய நிலையிலேருந்து பார்க்கின்ற போது இந்த உணர்வுகள் வரும் அப்படின்னா அவங்க சில சூட்ச நிலைகளை எடுத்து சொல்லியிருந்தாங்க இதை ஏன் இங்கே இருக்கேன் அப்படின்னாக்கா நம்ம ஏதாவது புண்ணியம் செய்திருந்தால்தான் குரு கிடைப்பாங்க அந்த குருவினுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தையை வரமாக நம்ம பெற்றுட்டோம்னாக்கா சித்தர்களாகட்டும் இறையாகட்டும் அதுக்கு கட்டுப்பட்டு அவங்க சொன்ன அந்த வரத்தை கொடுத்து காப்பாற்றி வழிநடத்தியே நடத்தியே தீர்வாங்க அதனால் குருவினுடைய வரத்தை பெறுவது விதிமாற்றத்திற்கு இணையானது அப்படின்றத சொல்லிடுறேன் அப்போ டாப்பிக்கே இதை எப்படி சொல்லலாம்னாக்கா குருவினுடைய வார்த்தைக்கு இறை கட்டுப்படும் அப்படின்ற மாதிரியும் சொல்லலாம் இன்னொன்று என்னன்னாக்கா குருவினுடைய வரம் விதிமாற்றத்தை உண்டாக்கும் அப்படின்னு கூட இதை சொல்லலாம் அப்போ ஒரு சத்திய மகா ரகசியம் இந்த குரு சீடர் தத்துவத்திலையும் பரம்பரையிலையும் இருக்குது நம்ம வந்து அதாவது குரு சீடர் பரம்பரை அப்படின்றதையே நான் கொஞ்சம் விலைக்கு தான் வைப்பேன் ஏன் இந்த இடத்துல நான் வந்து உங்கார குடியிலாசானே குரு ஐயான்றோம் யோ சித்தர் யோகா ரவி நம்ம ஏன் குருன்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா பொதுவாக உலகத்தில் வழக்கத்தில் இருக்கக்கூடிய சொல் இது தான் அதுக்கு மேலே நம்ம வேறு எதுவும் சொல்லி ஒரு அடையாளப்படுத்த முடியாது நான் என்னை ஒன்றா நான் சொல்லிக்கலாம் நான் குருவாக இருக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆனால் உண்மை குருக்கள் மெய் குருக்கள் யார் இருக்காங்கன்னு சொல்லும் போது ஊடகத்தின் வழியாக நம்ம அந்த வார்த்தையை நம்ம பிரயோகப்படுத்தி தான் ஆகணும் அதனால் குரு அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆனால் சிவானந்த பரமம்சர் ஐயா வழியிலெல்லாம் உற்று நோக்கி மேலாக நுணுக்கமாக உள்ளே அமர்ந்து நின்று நம்ம பார்க்கின்ற பொழுது அந்த குரு தத்துவம் நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்கிற சில சூட்ச்ம நிலைகள்லாம் வரும் அப்போது புறகுரு அககுரு அப்படின்றத கூட நம்ம நுணுக்கமாக அதை எடுத்துக்கலாம் என்னுடைய வழிகாட்டுதல் நெறிமுறைகள் அப்படின்றத அகத்தியர் எனக்கு கற்றுக் கொடுத்தது என்ன யாரெல்லாம் வந்து கேட்குறாங்களோ ஞான வழி நிலைக்கு உயர்வுக்காக அப்படின்னு பார்க்கும்போது அகத்தியரைத்தான் நான் குருவாக காட்டி கொடுப்பேன் புறகுரு அப்படின்னாக்கா அதை தவிர்த்து விட்டு அகத்தில் எல்லோருக்குள்ளும் இருக்கக்கூடிய அந்த குருவை பாருங்கள் அதுதான் அகத்தீசன் அப்படின்ற அந்த சுட்சிமத்தையும் நான் எடுத்து சொல்லுவேன் அப்போது எல்லோருமே தனக்குள்ளே ஒரு குருவினுடைய அம்சத்தில் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அது விழிப்பு நிலைக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு தான் இது போல் நம்ம பார்க்கின்ற நல்ல குருமார்கள் அவர்களுடைய வரங்களை வாங்கணும் அவர்களுடைய அன்பை பெறணும் அவங்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கணுன்றது இதனால் தான் அதனால் இந்த குருவினுடைய ஆசீர்வாதம் அப்படின்றது இயற்கை இறைவன் சித்தர்கள் இவர்கள் எல்லோர்களினுடைய ஆசீர்வாதத்திற்கும் இணையானது அப்படின்றது மறுக்க முடியாத உண்மை நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் அகத்தி சாயனம்